2022-23 எலிமினேஷன் ஃபைனல் ஒட்டாக்கோ வேர்ல்ஸ் நார்த் அண்ட் பிரேவ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்த சீரியஸை பொறுத்தவரை நியூசிலாந்து நடக்கிற டொமஸ்டிக் T20 16 விளையாண்டாங்க. டாப் டீமாக இருக்கிற டீமு டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிட்டாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் டேபிளில் இருக்கிற டீம்ஸு எலிமினேஷன் ஃபைனலில் மோதி வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க ஃபைனலில் ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற கேண்டர்பரியோட மோதுவாங்க. அதுதான் இந்த சீரியஸை பொறுத்தவரை. ஒட்டாக்கா வோல்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டுருக்காங்க. நார்த் அண்ட் பிரேவும் நல்லா ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க, பேசும் அதை பற்றி. February 9, 11 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் ஏர்லி மார்னிங் 3:30. அந்த டைம் எழ முடியுமான்னு பார்த்துக்குங்க. அப்படி எழ முடிஞ்சால் மட்டும் கலந்துக்க பாருங்கள். @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். நார்த் அண்ட் பிரே பொறுத்த வரைக்கும் 13 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெடி வாக்கர் அண்டு டிம் பிரிங்கிள் இவங்க ரெண்டு பேரும் லெஃப்டாம் ஆர்த்தராக்ஸ் வெளியில் இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ராப் பிரேக் பவுலர், லெஃப்ட் பிரேக்ல லெஃப்டாம் ஆர்த்தராக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிச்சாங்கன்னா ஜோ வாக்கர் அண்டு மிச்சல் சாண்டர் உள்ளே இருக்கலாம். டிம் பிரிங்கிள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சா நினைக்கலாம். ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், ரீசெண்டாக நல்லா வீசியிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவர் உள்ளே எடுத்துகிட்டு வர தூண்டும். பட் பேசர் பேஸில் யோசிக்கும் போது கோஹலின், வேக்னர் அண்டு கிறிஸ்டியன் கிளார்க் நல்லா வீசிகிட்டு இருக்கார் அப்படின்றதுனால இந்த மூணு பேசர் ரெண்டு ஸ்பின்னர் அப்படிங்கிற ஆங்கிளில் போவாங்க. அப்புறம் ஹாம்டன் தேவைப்பட்டால் சில ஓவர்ஸ் வீசுவார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிப்பாங்கன்னு தோணுதுனால இந்த லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெடி வாக்கர் ரீசெண்டான பேட்டிங் ஹிட்டிங் அப்படிங்கிறது இருந்தால் கூட கண்டிப்பாக ஃப்ரெடி வாக்கரை பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் டிம் பிரிங்கிளுக்கான யோசனை இருக்கலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில். பட் காம்பினேஷனாக யோசிக்கும் போது ஒரு ஆப் பிரேக் லெஃப்டா மாத்ராக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஸ்பின் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்த பார்ப்பாங்க. ஜி ட்ரெவல் அப்படி தான் யோசிப்பாருன்னு தோணுது, பார்த்துக்கலாம். டீம் சைஃபர்ட், கேட் அண்ட் கிளார்க் ஓப்பன் பண்ணுறாங்க. கேட் அண்ட் கிளார்க் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிளேயர், குயிக்காக அடிக்கக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்குது. டீம் சைஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கலாமா பார்க்கலாம். ஜோ கார்ட்டர் ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்க. ஜி ட்ரெவலை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நல்ல இன்னிங்ஸ் கொடுக்க முடியுது. ஹென்ரி கூப்பர் நல்ல டேலண்ட் அப்படின்னா கூட டவுன் ஆர்டர்னால அந்தளவுக்கு சிறப்பாக பார்க்க முடியல. மிச்சல் சாண்டர், பிரெட் ஹாம்டன், ஸ்காட் குஹலின் இவங்கெல்லாம் பேட்டிங்கில் எபிலிட்டி காட்டக்கூடிய சூப்பரான பவுலர் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். சாண்டரை பொறுத்த வரைக்கும் தெரியும் எந்தளவுக்கு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது. பிரெட் ஹாம்டன் பொறுத்த வரைக்கும் பெருசாக பவுலிங்கில் பயன்படுத்தாட்டி கூட ஒரு டீசெண்ட் ஆல்ரவுண்டர், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்க ஒரு பிளேயர். ஸ்காட் குஹலின் பவர்ஃபுல் ஹிட்டர், அதே நேரத்தில் பவுலிங்கில் ரொம்பவே சூப்பராக அந்த சீசனில் நார்த்தன் பிரேவுக்கு இருந்துக்கிட்டு இருக்காரு. நெயில் வேக்னரை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் செம்மையாக பவுல் பண்ணிகிட்டு இருக்கார். கிறிஸ்டியன் கிளார்க்கு இந்த சீரியஸ் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒன் டே சீரியஸ் அப்படிங்கிற வகையில் அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் நல்ல ஃபைண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சொல்லிடலாம். ஜோ வாக்கரோட பவுலிங் ரொம்பவே கிரேட்டாக இருக்கும். பட் ஸ்டில் ஜோ வாக்கர் சில ஓவர்ஸ் குறைவாக போடக்கூட வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம், யோசிக்கணும். ஒட்டாக்கோ வேர்ல்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 13 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹாஸ் கால் அப்படின்னு பார்க்கும்போது டிராவிஸ் முல்லரை வெளியில் வைக்கிறது, ஏன்னா ஜேக்கப் டஃபி உள்ளே வந்திருக்கார். ஜேக்கப் டஃபியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நியூசிலாந்து கிரிக்கெட்டில் விளையாண்டுருக்கனால அந்த கான்ஃபிடென்ட் அங்கே பேக் கொண்டு வரலாம். பட் ஸ்டில் ஒரு விஷயம் யோசிக்கணும், டஃபி அவ்வளோ விக்கெட் டேக்கிற இந்த சீரியஸில் இல்லாமல் தான் இருந்தார். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் ரொம்பவே வாஸ்ட் அதிகமாக வச்சுருக்கவர். அந்த வகையில் கண்டிப்பாக டஃபிக்கான ப்ரையாரிட்டி தான் இருக்கும், முல்லருக்கான ப்ரையாரிட்டி குறைவாக இருக்கும். டேல் பிலிப்ஸு தேவையான இந்த சீரியஸில் வாய்ப்பை பெற்றாரு, ஆனால் அந்தளவுக்கு பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொன்னோம். மேக்ஸ் சூவை பொறுத்த வரைக்கும் ஒன்டேல செம்ம கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இந்த ஃபார்மேட்டில் இடம் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு ஃபினிஷிங் ரோலில் ரொம்பவே சூப்பராக இருக்கார், டெஃபினட்டாக அவர் உள்ளே இருப்பார் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக. பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஜாக் கிப்சன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செம்மையான கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். முதல் மேட்ச் அந்தளவுக்கு கிரேட்டாக அவர் ஓப்பன் பண்ணும்போது இல்லை, அடுத்தடுத்த மேட்சஸ் க்ளோஸ் டு செஞ்சுரி அப்படிங்கிற அளவுக்கு இன்னிங்ஸை பெருசாக பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்கார். கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய பிளேயராக இருக்கார், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், மீடியம் பேஸ் வீசியும் நல்லா பண்ண முடியும். பட் ரீசெண்டாக பவுலிங் கொடுக்கறதில்ல, பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணாங்க, அதை அருமையாக பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஹாமிஸ் ரூதர் ஃபோர்டு இந்த சீசன் டோட்டலாகவே டவுனாக இருக்கார், அந்தளவுக்கு கிரேட் டச்சில் இல்லை. டீன் ஃபாக்ஸ் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார் இந்த சீசனை, ஓரளவுக்கு பேட்டிங்கில் எடுத்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கு. இடையில சின்னதாக பிரேக் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, பவுலிங்கில் அவ்வளோவா கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ஓவர்ஸ் மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. ஜோ ஸ்பின்னியோட பவுலிங் கூட சில நேரங்களில் எதிர்பார்க்கப்படுது. லியூ ஜான்சன் நல்ல யங் டேலண்ட்டு, பவர்ஃபுல் ஹிட்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். குயிக்காக அடிக்கக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்குது, ஃபினிஷராக யோசிக்கிறாங்க. ரிப்பனு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் அவர்கிட்டருந்து வரும்.
மேக்ஸ் டூ பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ஒன்டேயில் நல்லா பண்ணியிருக்காரு. இங்கேயுமே ஒரு ஃபினிஷராக ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். பட் டவுன் தாடனால் மட்டும்தான் இங்கே யோசிக்கணும் ஒரு எடுக்காமல். பென் லாக்ரோஸோட பேட்டிங் போலிங் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இந்த சீசனில் நல்ல ஃபைண்டில் இவரும் ஒருத்தராக இருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு லெஃப்டாக மாத்திராக்ஸ் வீசுகிறாரு. டஃபி பேக்கன் அண்டு மைக்கேல் ரா அவங்க எல்லாருமே சூப்பரான போலிங்கை கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக மைக்கேல் ரேவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதிகமாக நம்ப மாட்டாங்க, நிறைய ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் போடும்போதெல்லாம் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற அந்த ப்ராப்ளம் இருந்தது. பட் இந்த சீசனை பொறுத்தவரை நிறைய அளவுக்கு நம்புற அளவுக்கு போலிங் இருந்தது, நிறைய ஓவர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ட் எக்கனாமியாக வீச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பேக்கனோட போலிங் சில நேரத்தில் ரொம்ப அதிரடியாக இருக்குது, நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு, சில நேரங்கள் அப்படியே டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது இருக்குது. விக்கெட் டேக்கிங்கில் கொஞ்சம் சில நேரங்களில் கஷ்டப்பட்டுருக்கார், பட் ஸ்டில் எக்கனாமி அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக வீச முடியுது. எபிலிட்டி உள்ள போலராக தான் பேக்கனை பார்க்கலாம். டஃபியை பார்க்கணும், யோசிக்கணும். சில நேரங்களில் விக்கெட்ஸ் இல்லாமல் போகிறாரு, ஒன்று ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற அந்த கேரண்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் கான்ஃபிடண்ட்டாக முன்னிருந்த டஃபியாக இருந்தால் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கும். ஒருவேளை இப்போ நியூசிலாந்து ஸ்குவாடில் இருந்ததுலாம் அந்த கான்ஃபிடன்ட் பேக் ஆனால் இன்றைக்கி டே அவரோட டேவாக கூட இருக்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ ஓவல் டியூனாடினில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. க்ளவுட் கண்டிஷன், மழை பெய்யாது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் தான். 21 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 5 மேட்சை பேட் ஃபர்ஸ்ட்டுக்கும், சேஸிங் 16. இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் அப்படிங்கிற வகையில் கண்டிப்பாக சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது எலிமினேஷன் ஃபைனல் அப்படிங்கிறனால ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போவாங்களா அப்படின்னு இங்கே யோசிக்கணும். அண்ட் டே மேட்சாக இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஏலியா ஒரு மாய்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது யோசிச்சாங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட்டு யோசிக்கலாம், சாரி பவுல் ஃபர்ஸ்ட்டுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரெக்கார்ட் பேஸ்லேயும் யோசிக்கும் போது 16 மேட்ச் வந்து சேசிங்ஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்டு ரன்ஸ் ஆன் த போர்டு அண்டு டே மேட்ச் இந்த ரெண்டு விஷயத்தை யோசித்தா மட்டும்தான் பேட் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவாங்க. அது ரொம்ப ரேராக தான் பார்க்கப்படுது. கிரவுண்ட் டைமென்ஷனுக்கு டெஃபினட்டாக சேசிங் கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும். ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்க்கும்போது 150 பிலோவாக 6 டைம்ஸ் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே 150 அபவாக இருந்திருக்கு. ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படின்னு தோணுது. ரெண்டு சைடுமே பேட்டிங் டெப்த் இருக்க ஒரு யூனிட்ஸாக இருக்காங்க. பட் நியூசி கிரிக்கெட்டில் சில நேரங்களில் ஒரு சில பிளேயர்ஸ் நல்ல இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நிறைய நேரங்கள் நல்ல பிளேயர்ஸ் கூட சரியாக விளையாடுறதில்ல. சொல்லப்போனால் சைஃபர்ட்டே நிறைய நேரங்களில் டவுன் ஆகி பார்த்துருக்கோம். ரூதர்ஃபோர்டு மாதிரி ஆட்கள் சுத்தமாக விளையாடுற அந்த சீரீஸில் அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் எதிர்பார்க்காத அளவில் சில மேட்சஸ் வந்து ஜாக்கிப்சன் நல்லா விளையாண்டு பார்த்தோம். அதேமாதிரி ஃபாக்ஸ் கிராஃப்ட்டு எதிர்பார்த்தோமா அப்படின்னா ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர்னு தெரியும். பட் கன்சிஸ்டண்ட்டாக இந்த சீரீஸில் விளையாண்ட மாதிரி இதுக்கு முன்னாடி விளையாடலை அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுனால எதிர்பார்க்குற ஸ்கோர் வந்து இந்த ட்ராக் நல்ல ட்ராக்காக இருந்தால் கூட ஒரு 150-160 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கப்படுது. விக்கெட் பேஸில் யோசிக்கும் போது பட் பேட்டிங் டெப்த் இருக்குது, அடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள், அந்த இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு நோஸ் இது மாதிரி விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது 6-7 விக்கெட் எவ்ரி டீம் இழப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கப்படுது. இந்த மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் பாசிபிளாக நெயில் வேக்னர், ஸோ அவரோட லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கார், டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா வீசி பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிரிக்கெட்லேயும் நல்லா அவுட்புட் கொடுத்துட்ருக்கறனால அவர் நியூ பால் எடுத்துப்பா பாசிபிளாக வித்து ஸ்காட் குகலின் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஜோ வாக்கரை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் எதிர்பார்க்கலாம், பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவருடைய இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் கேஸாக இருக்குது, பார்க்கலாம். கிறிஸ்டின் கிளார்க்கோட ஓவர் கூட பவர் பிளேயிலே வரலாம். மிச் சாண்டனர், வாக்கர் இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில் வீசுவோம். பிரெடஹாம்டனோட ஒரு சில ஓவர்ஸ் டெத்தில் வீசி பார்த்துருக்கோம், அதை ஏதும் பயன்படுத்துவாரா ஜி ட்ரவல் அப்படின்னு பார்க்கணும். பாசிபிளாக வேக்னர் குகலின் இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை அவுட்புட்டாக கொடுப்பாங்க. சாண்டனரோட ஓவர் குறைக்க மாட்டாங்க, கிறிஸ்டின் கிளார்க்கோட அந்த யங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே வீசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஜோ வாக்கரோட ஓவர் கொஞ்சம் குறையலாம் அப்படின்றது இருக்குது. பட் ஸ்டில் ஜோ வாக்கர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே நேரத்தில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரும்போதெல்லாம் எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. இவர்கிட்ட ஸ்ட்ரைட்டர் பால் இருக்குது, ஆம் பால்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆங்கிளை யூஸ் பண்ணி ரைட் ஹேண்டர்ஸுக்கும் சூப்பராக வீசக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்கார். ஸோ அந்த வகையில் ஆஃப் பிரேக் போலிங் அப்படின்ற அளவுக்கு சில நேரத்தில் ஸ்ட்ரைட்டர் பால் பாட்டு சர்ப்ரைஸ் பண்ணி விக்கெட் எடுத்துருவார் ரைட் ஹேண்டர்ஸை. ஸோ அந்த வகையில் ஜோ வாக்கர் வந்து ரெண்டு ஹேண்டர்ஸுக்குமே நல்லா வீசக்கூடிய ஆஃப் பிரேக் பவுலர். இங்கே ஒட்டகோ ஓல்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பாலை பாசிபிளாக டஃபி அவரோட ஸ்விங்குக்காக எடுத்துப்பாங்க. லாக்ரோஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நியூ பால் வித் டஃபி. ஸோ ஒரு இடத்துல பேக்கன் நியூ பாலில் நல்லா வீசி பார்த்துருக்கோனால பேக்கன் டஃபி லாக்ரோஸ் இவங்கெல்லாம் பவர் பிளேயில் வீசுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ராவை பொறுத்த வரைக்கும் லேட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் நல்லா வீசக்கூடிய எபிலிட்டி, இன்னும் சொல்லப்போனால் நியூ பாலே நல்லா வீச முடியும். அவரோட அந்த ஸ்விங்கு,
அவரோட இந்த கான்ஃபிடென்ட் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கிறதுனால ரேவை எதிர்பார்க்கலாம், மைக்கேல் ரே எப்போ வீசுவார்னு பார்க்கலாம். ரிப்பனோட போலிங் சில ஓவர்ஸ் அண்ட் ஃபாக்ஸ் கிராஃப்ட் அகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குறிப்பாக சாண்டர் மாதிரி ஆட்களுக்கு எகென்ஸ்டாக டீன் ஃபாக்ஸ் கிராஃப்ட் எஃபெக்டிவாக இருக்கும். லேட்டராக வீசுனா கூட அந்த பால் ஓல்டர் ஆக ஆக டீன் ஃபாக்ஸ் கிராஃப்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்து அவரை சில ஓவர்ஸ் வீச வைக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ரூதர்ஃபோர்டு அந்த ஒரு விஷயத்தை யோசிப்பார். தேவைப்பட்ட ஃபின்னியோட ஒரு சில ஓவர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இது ஆஃப்டர்நூன் மேட்ச்னால இன்னொரு சைடு நார்த்தன் பிரேவ் சைடு இன்னொரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரலாம், கிறிஸ்டியன் கிளார்க்கு வந்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த ஒரு ஏன்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விளையாண்டுகிட்டே வராங்க, டவுன் ஆகிருக்கும், ஒரு ஸ்பின்னர் வந்து எஃபெக்டிவாக இருக்க முடியும் ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் அப்படின்னு யோசித்தா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். பட் இது ஸ்பின் பேஸ் பிச்சு அப்படிங்கிற அந்த ஆங்கிலையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸ்லோயர் பால் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ட்ரைடு பிச்சில் எஃபெக்டிவாக இருக்கும், அதை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா லேட் ஆச்சு அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு ஒப்பீனியன் வந்துடும், ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய விக்கெட் விழுவும் அப்படின்ட்டு. அப்படி இல்லவே இல்லை, கண்டிப்பாக வந்து பிச்சு எதிர்பார்த்த அளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு வராது. ஸ்பின்னர்ஸ் வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம், அவங்க வந்து எக்கனாமியை வீசலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர விக்கெட்ஸ் நிறையா எடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிக்க தேவையில்லை. இது வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாருமே சொல்ல வேண்டிய விஷயம். எப்படி வந்து ரொம்ப யூஸ்டு ட்ராக்காக இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து எஃபெக்டிவாக, சில நேரத்தில் டர்னிங் ட்ராக்கில் எஃபெக்டிவாக இருப்பாங்க. யூஸ்டு ட்ராக்கு ப்ளஸ் டர்னிங் ட்ராக் அப்படிங்கிறதுன்றதுல பயங்கர எஃபெக்டிவாக ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் பிச்சு நின்று வருது அப்படிங்கிற மாதிரி இடத்துல டெஃபினட்டாக பேசர்ஸ் வேரியேஷன் கொடுத்தா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் ஸ்பின்னர்ஸு எல்பிடபிள்யூ போல்டு இந்த மாதிரி விஷயத்தை அதில் எடுக்க முடியும், அதில் இல்லைன்னு சொல்ல. பட் ரெண்டு பேருக்கும் ஒரு அசிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான், பேட்டர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டுக்கு வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரிவே இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஓவர் பவுலர்ஸ் ஸ்லாக் ஓவர் பவுலர்ஸ் பார்த்துக்குங்க. அண்ட் ஜிஎல் பிக்கில் கேட்டன் கிளார்க்கை நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க. ஜோ கார்ட்டர் நல்ல எஃபெக்டிவ் பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேருமே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிப்பன் டஃபி நல்ல சாய்ஸாக பார்க்குறேன் கண்டிப்பாக. வந்து ரிப்பனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் அண்ட் பேட்டிங் லேபிலிட்டி, அண்ட் டஃபியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். குஹலின் ஜாக் கிப்சன் ஃபாக்ஸ் கிராஃப்ட்டு நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக சாண்டர் வந்தால் ஸ்மால் லீக்கில் நிறைய பேர் சாண்டர் தான் ட்ரை பண்ணுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. ஸோ அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸ்மால் லீக்கு. சைஃபர்ட்டு அண்டு ரிப்பனை நம்ம அடிஷ்னலாக கன்சிடர் பண்ணணும். கிராண்ட் லீக்கில் சைஃபர்ட் அண்டு சாண்டரை நான் புதுக்கி போட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிட் நைட்டாக இருக்குது, ஸ்குவாடு கண்டிப்பாக நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு, மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ அதனால் ப்ராப்ளமே இல்லை, ஜாயின் பண்ணணுன்னா கொஞ்சம் எளியாகவே ஜாயின் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவான வெற்றி. அண்டு கிராண்ட் லீக்குக்கான சில முயற்சியோட சில டீம்ஸோடு போனீங்கன்னா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்திக்கலாம் மிட் நைட்னால். இப்போ டீமை க்ரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஆப்வியஸாக சைஃபர்ட் நல்ல சாய்ஸு. நீங்கள் ரவல் நிறைய பிக்கு கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் இப்போ தான் இந்த ஆப் இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கனால இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பிக் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ எனிவே ஜாக் கிப்சன் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் கொடுத்துட்ருக்காரு அண்டு கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கார். ஒரு வேளை போலிங் எதுவும் கிடச்சதுன்னு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ரூதர்ஃபோர்டு டோட்டலாகவே டவுன் ஆகிருக்கனால அவரை கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படிங்கிற அந்த யோசனை தான் வருது. ஸோ யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரவல் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸு, ஜோ கார்ட்டை நல்லா பண்ணுறாரு, கேட்டன் கிளார்க் அவருக்கு. ஸோ இவங்க நாலு பேர்த்தில் ஒரு மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி பிக் எடுத்தால் பெட்டர். ஆல்ரவுண்டர் அப்படின்னு யோசிக்கும்போது ஃபாக்ஸ் கிராஃப்டோட அந்த சூப்பர் போலிங் அண்ட் பேட்டிங் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. குஹலின் அவுட் சூப்பரான அவுட்புட் கொடுத்துருக்காரு. ரிப்பனோட அந்த ஒரு விஷயத்தை கூட யோசிக்கலாம், ரிப்பன் ப்ளஸ் சாண்டர். பட் ரிப்பனை மிஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் போலர் சைடு போகணுன்னாலும் டெஃபினட்டாக போகலாம். ராவோட விக்கெட் டேக்கிங் பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு வேளை கொஞ்சம் யோசிக்கலாம், ஏன்னா டஃபி வரும்போது டெத்தில் இவருக்கு போலிங் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நிறைய நேரங்கள் அப்படி பண்ணதே கிடையாது. ஸோ டஃபி வித்து பாசிபிளாக பேக்கன் அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்க. லாக்ரோஸோட அந்த போலிங் பேக்கனோட அந்த போலிங் நல்லா இருக்குது. ஸோ டஃபியை அந்த மேட்ச்சில் ஆட் பண்ணுறதுனால ஸோ இப்போ ராவை மிஸ் பண்ணிவிட்டு நான் டஃபி போகிறேன். பட் ஒரு இடத்துல டெத் ஓவர் வீசினாவே விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த யோசிக்கலாம் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். பட் கிராண்ட் லீக்கில் டெஃபினட்டாக யோசிக்க வேண்டிய விஷயம் மிடில் இருக்கிற விக்கெட் டேக்கிங் போலர்ஸ். ஸோ ராவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காரு அண்ட் அந்த கான்ஃபிடென்ட் அவர் லெவலில் இருக்குது. இல்லை எனக்கு டஃபையும் வேணும், அதே நேரத்தில் ராவும் வேணும், ரிப்பன் வந்து மிடில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிட முடியும், கொஞ்சம் லேட்டாக தானே வராரு, சில நேரத்தில் போலிங் கூட கொடுக்காமல் போயிடுறாங்களே அப்படின்னு யோசித்தா டெஃபினட்டாக யூ கேன் ட்ரை வித் ரா, தப்பே கிடையாது. ஸோ அதை பார்க்கலாம். அண்டு பிரிங்கிள் மாதிரி ஆட்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி மின் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கலாம். ஸோ முல்லர் கொஞ்சம் டஃப் திங்கு, அவர் இருந்தால் கண்டிப்பாக நிறைய ஓவர்ஸ் போட வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. அண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஏற்கனவே இந்த நம்பர்ஸில் இருக்காங்க, பேக்கன்னு
டஃபி அண்ட் ரா அப்படிங்கிற அந்த நம்பர்ஸில் இருந்து அடிஷ்னலாக முள்ளரே இது வந்தால் அப்போ கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். ஒரு வேலை ராவை எடுத்துகிட்டோ பேக்கன் எடுத்துகிட்டோ முள்ளருக்கு போகிறாங்க அப்படின்னு அது ரொம்ப ரேர் தான். அப்படியே தான் போனால் கண்டிப்பாக டிராவிஸ் முள்ளரை ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில் அப்படின்னு பாருங்கள். கேப்டன் ஸோ ஆப்வியஸாக சாண்ட்னரை நான் ட்ரை பண்ணுறேன். சூப்பர் சாய்ஸு, நல்ல எஃபெக்டிவான போலிங் அண்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷோ பண்ணுவார்னு நம்புகிறேன். அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்தவரை குஹலின் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபாக்ஸ் கிராஃப்ட் ஒரு டீசன்ட் சாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே சூப்பராக விளையாண்டுருக்கும் போது இன்றைக்கும் விளையாடலாம். பட் ஓவர்ஸ் அளவில் முன்னளவுக்கு நம்பர்ஸில் கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் சேஃப்டி விஷயமாக நான் யோசித்து ஸ்காட் குஹலின் அண்ட் சாண்ட்னர் இவங்க ரெண்டு பேரும் விக்கெட்ஸையும் அதிகமாக எடுப்பாங்க அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் ரெண்டு பேருமே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருமே மேட்ச் பண்ணுறேன். அண்ட் பிச்செல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும்போது குஹலின் அண்ட் சாண்ட்னர் ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் பயங்கர எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் கேப்டன் ஐஸ் கேப்டன் டீமை பாருங்கள் செக் பண்ணிக்கிறேன். இது ஸ்போர்ட்ஸ் ஆப், ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறது குறைவாகவும் மற்ற ஆப்ஸுக்கு ஈக்குவலான லாபங்களையும் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸி இல்லை ஸ்மால் லீக் விளையாண்டு பாருங்கள். மினி லீக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் நிறைய போனஸும் கொடுத்துட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த ஆப்பு. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்தினீங்கன்னா 500 rupees இனிஷியல் போனஸும் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.